இந்த சாக்லேட்ஸ்லாம் கையில் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 6 types ஆஃப் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி ஒரே பவுலில் வந்து கொண்டு வர போகிறோம். இது சில யூடியூபர்ஸ் வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது எல்லாருக்கும் சின்ன வயசில் நிறைய பேருக்கு ட்ரீம் இருக்கும், இருந்துதான் தெரியல, பட் எனக்கு கண்டிப்பாக இருக்கும். எல்லா சாக்லேட்டும் ஒன்றாச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி இருக்கும்னு இன்றைக்கி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் நான் வந்து ஒரு 7 types சாக்லேட் எடுத்திருக்கேன், 7 or 6 types. கிட்கேட், மில்கி பார், எல்லாம் 5 rupees. மஞ்ச், டெய்ரி மில்க், 5 star, இது 10 rupees. டெய்ரி மில்க்கும் 10 rupees. அதே சேம் இன்னொரு கிட்கேட் வந்திருக்கு. ஸோ 6 types. இது கொடை சாக்லேட் சொல்லுவாங்க. இது பிராண்டு மில்க் ஃப்ளேவர் அனிகா ராசா, சாரி இது நேம் அப்படி தான் இருக்குது, புஷன் சாக்கோ வெட்டோ அனிகா ராசா, சத்தியமாக அப்படி தான் இருக்குது. பாருங்கள் தம்பி என்ன பண்ணுறீங்க, இங்கே வாங்க. இதுவா ஃப்ரேம்குள்ளவா? இஸ் மை பிரதர் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காரு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன்கிட்ட சொல்லலாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு. உன்னோட நேம் என்ன சொல்ல உங்ககிட்ட? மை நேம் இஸ் சரவண மணிகண்டன். என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். எங்க படிக்கிறீங்க? சொல்லக்கூடாது, சீக்ரெட். அண்ட் நம்ம இப்போ என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? இது மஞ்சு, மில்கி பார், கிட்கேட், டெய்ரி மில்க் எல்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம், மிக்ஸ் பண்ணிட்டு, மெல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் வந்து ஊற்றி வச்சு ஃப்ரீசரில் ஒரு பெரிய சாக்லேட் மாதிரி எடுக்க போகிறோம். இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? டேஸ்ட்டாக இருக்கும். உனக்கு ஐடியா இருக்கா அந்த மாதிரி எல்லா சாக்லேட்டையும் மிக்ஸ் பண்ண? ஏன்னா ஒரு ஒரு சாக்லேட் ஒரு ஒரு டேஸ்ட் இல்லை. இப்போது இதில் வந்து வேஃபர் இருக்கும் லைட்டாக, மில்கி பாரில் வந்து மில்க் ஃப்ளேவர் இருக்கும், அப்படி இருக்கும்ல. அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சாக்லேட் மில்க் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து டேஸ்ட்டாக இருக்கும். ஓ, டேஸ்ட்டாக இருக்குமா? எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கியா? பண்ணி பார்க்கலாமா? அப்படியே சாப்பிட்றே இல்லை, அந்த மாதிரி பண்ணி பார்த்து சாப்பிடலாமா? பெரிய சாக்லேட்டை சாப்பிடலாமா? பெரிய சாக்லேட், பெரிய சாக்லேட்டை சாப்பிடலாம். சரி, இதெல்லாம் அப்படியே பிரிச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம் பவுலில். சரி போகலாமா? சொல், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுருக்கோம். சரி, பவுலில் வந்து ஃபஸ்ட்டு சாக்லேட்ஸ்லாம் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா மெல்ட்டிங் ப்ராசஸ்க்குள்ளே இறங்கலாம். அந்த நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், முன்னாடி இப்படி வச்சுக்கலாம். ஐயோ, ஃப்ரேம் ஆகுது. ஓகே, சாக்லேட்ஸ்லாம் கட் பண்ணணுமே. டே, சிசர் எடுத்துகிட்டு வாடா. பாவம் குழந்த புள்ளிய வேலை வாங்குறேன். சொன்னதெல்லாம் சரியேடா? நான் சொல்லாத கூட செய்வேன். கேட்டிங்களா? சொன்னதெல்லாம் செய்வீங்களான்னு செய்யறடா அப்படின்னா, நீங்கள் சொல்லாதது கூட சொல்லாததெல்லாம் சொன்ன செஞ்சேன்னா கொன்னுடுவேன். நான் உங்களுக்கு கொன்ன மாட்டேன். என்ன பண்ணுறீங்க சாரு? நான் ஒன்றும் பண்ணலை. சரி, இது நல்லா வரலன்னா என்ன பண்ணுவேன்? நான் நல்லா வரலைன்னா நம்மளே சாப்பிட வேண்டியது தான். நல்லா வரலன்னா நம்மளே சாப்பிட வேண்டியது தானே? நீ சாப்பிடு. ஓகே, எனக்கு டேஸ்டா தான் இருக்கு. டேஸ்ட் வரலன்னா குடுத்துறேன், கவலைப்படாதே. எனக்கு கொஞ்சம் வேணும். வேணாம், கொஞ்சம் சீ எச்ச பண்ணி போடாதடா. அடி கழிவு நரி நடே, எடுத்து போடலாம். இந்த சாக்லேட்டுக்குள்ள ஒயிட் கலர் வந்து இது இருக்கு, ஒயிட் கலர் சாக்லேட்டு, டார்க் சாக்லேட்டுக்குள்ள. நெக்ஸ்ட் டெய்ரி மில்க். கொழ கொழன்னு இருக்கே. இல்லை, எங்கே கொழ கொழ? காமண்டா கொழ கொழன்னு இருக்கு. சரி, இது லாஸ்ட் போடலாம். கிட்கேட். அப்படியே ஒன்று அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட் மில்கி பார். மில்கி பார் இதுவும் அப்படியே போட்டுடலாம். இது என்ன ஃப்ளேவர்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். ஸ்ட்ராபெரி. சரி, நீ எனக்கு அசிஸ்டண்ட்டாக தானே ஒன்று வச்சுருக்கீங்க? ஆமாம். ஃப்ரேம்குள்ளேயே இருக்கு. ஏய், அதுக்கு அவங்கள மறைக்காதடா. அவன் ஃப்ரேம்குள்ளே இருந்தான், இது பண்ணுறான் அப்படின்னு.
பார்த்தா முறைச்சிட்டு இருக்கான், முறைக்க கூடாது ஃப்ரேமை பார்த்து. ஆ ஓகே. இதுவும் கொழ கொழன்னு இருக்கு. ஆமாம் சம்மரில் ஸோ இது அப்படியே மெல்ட் ஆகுது, ஸோ அப்படியே போட்டுடலாம். மஞ்சம் நெக்ஸ்ட் ஃபைவ் ஸ்டார். ஃபைவ் ஸ்டார் மெல்ட்டிங் மெல்ட் ஆகுது. ரொம்ப மெல்ட் ஆயிட்டு இருக்கு இல்லை? சாரி எங்க பாட்டி கத்திட்டாங்க. சும்மாடா அது மிஸ் அவ கேட்டது பாருங்களேன், சாரி எங்க பாட்டி கத்திட்டாங்க. அப்புறியா ஃபுல்லா பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிடு, அப்பதான் டேஸ்டா இருக்கும். என்னடா கொஞ்சம் மேல தூக்கணுமே. பரவாயில்ல பரவாயில்ல. உங்களுக்கு எப்படி செஞ்சேன்னு தெரியும். உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன்க்கு இதுக்காக தான் நான் வந்து ஃப்ரேம் உனக்கு வச்சிருக்கேன். நான் சாக்லேட்க்கு வச்சிருப்பேன். எனக்கு பங்கு இருக்கு. என்ன குடுத்துட்டு சாப்பிடுற யாரா சொல்லு சாப்பிட குடுக்கறேன். அக்காவின் பாசமாடி உனக்கு தங்கமே, என் வைரமே. அக்காவுக்கு எவ்வளோ ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் அது கொடு. காட்டலாம் வீடியோவில் காட்டலாம், சாப்பிட மாட்டேன். இது அவருக்கா இது எனக்கா? என்னது இது? உன்னை உன்னை ஊட்டி வளர்த்ததுக்கு நீ பண்ற கை மாறிதுதானா? இரு நீ ஒழுங்கா எழுந்து போயிடு, என் ஃபேன்ஸ் உன்னை ஹேட் பண்றாங்க. எனக்கு நீ ஊட்டி விட. ஐயோ ஓகே பை பை. ஏ இரு 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 ஐயோ பாரு. சப்போ டைரி மில்க் கொடுக்கலான்னு நினைச்சேன். ஸோ இதுவும் அப்படிதான் இருக்கு, மெல்ட் ஆகிட்டு. ஸோ போட்டுக்கலாம். ஸோ இப்படிதான் இருக்கு. நான் இதை வந்து கிளாஸ் பவுலில் பண்ணலாம், பட் எனக்கு பயமா இருக்கு. கிளாஸ் பவுல் வந்து அந்த ஹீட்ல வைக்கிறப்ப ஸோ பயமா இருக்கு. பிளாஸ்டிக்கும் வைக்கக்கூடாது, ஸோ அதனால தான் ஸ்டீலுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். சரி இது அப்படியே வந்து சரி மெல்ட் பண்ணி நம்ம மோல்ல ஊத்தி வைக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல. நான் எப்படா வந்து இவனுக்கு தெரியாம எடுத்து சாப்பிட்டுருவேன் அப்படின்னு பாத்துட்டே இருக்க. நினைச்சுப்பாங்க இந்த பொண்ணு தம்பி எப்படி இருக்கானே, அப்ப அக்கா எப்படி இருக்கும்னு நினைச்சுக்க மாட்டாங்க. சரி வா நம்ம மெல் பண்ணி அதுக்கப்புறமா இது பண்ணணுமே என்ன பண்ணணுமே? இந்த லாஸ்ட்ல இருக்குது. என்ன லாஸ்ட்ல இருக்குது? நில்லு, இவன் சத்தியமா இவ்வளவு ஹைட்லாம் கிடையாது. நான் வந்து ஸ்டூல் போட்டு நிக்க வச்சிருக்கேன், ஃப்ரேம்குள்ள வரல நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு. லைட்னிங் சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்பதான் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், சாக்லேட் டபுள் பாயில் சிஸ்டம்காக தண்ணி வச்சிருக்கேன்.
ஸோ தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், அப்படியே வந்து மேலே வந்து நம்ம சாக்லேட் வைக்க வேண்டியது தான். அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இதுதான் நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சுட்டு அப்படியே அது மேலே இப்படி வச்சிடலாம். சாக்லேட் அப்படியே மெல்ட் ஆகும். இதுதான் டபுள் பாயிலிங் சிஸ்டம். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஆன் பண்ணலடா, நீ ஏன்டா ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? நான் இப்ப பண்ணேன். இது இருக்கு, இப்ப ஆஃப் பண்ணிட்டா? ஏய், நான் பண்ணவே இல்ல பக்கி. நான் பக்கி இல்ல. உனக்கு எட்டாது சும்மா இரு. உனக்கு எட்டாது சும்மா இரு. நீ சாக்லேட் மெல்ட் ஆகுது, இருங்க காமிக்கிறேன். லைட்டா மெல்ட் ஆகுது. நான் இதை உடச்சி விட்டு போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு உடச்சி விட்டு போட்டுக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகிறது. குட்டி, நான் என்ன சொன்னாலும் செய்யும், அப்போதான் சாக்லேட்டில் பங்கு கொடுப்பேன். போயிட்டு அந்த இடுக்கி கொண்டு வாப்போ. இன்னும் ஆனே பண்ணலை. எந்த இடுக்கி? அதோ அது. ஆ, அதா அதா அதா. இடுக்கி இடுக்கி வந்துடு, இடுக்கி மேஜிக். பிடிச்சிட்டு உடைக்கலாம், ரொம்ப இதுவாக இருக்கு. நீ சும்மா இருமா, எனக்கு தெரியும். ஒரு செஃப் கிட்ட வந்து, ஒரு பெரிய செஃப், ஒரு குட்டி செஃப் இருக்கும் எங்க கிட்ட வந்து கவுந்துக்க போகுது அப்படின்றாங்க. என்ன தைரியம் இருக்கும்? ஆமா, என்ன தைரியம் இருக்கு எங்க பாட்டிக்கு? இதெல்லாம் உங்க அப்பா பாப்பாரு. அப்புறம் இருக்கு, உனக்கு என்ன தைரியம்ட்டு? சாரி, இப்ப எங்க பாட்டிய பத்தி தப்பா சொன்னது. சத்தியமா இப்படி ஒரு உலகமா தான் ஆக்டிங் நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இப்போ அவங்க அப்பா பாப்பாருன்னு சொல்லிட்டேன் வீடியோவை. உடனே நான் பாட்டிய சொன்னதுக்கு சாரி அப்படின்னு. பாட்டி அவர் உண்மையே ஆக்சுவலி திட்டல. உஷாரா தான் இருக்கீங்க, உஷாரா தான். ஹே, நல்லா மெல்ட் ஆகுதுடா. ஏவோ, பால் பால் கேளு, பால் மம்மி பாட்டி கிட்ட. மெல்ட் ஆகுது, லைட்டா மில்க் சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்க, நல்லா இருக்கு, மெல்ட் ஆயிருக்கு. தயவு செஞ்சு வேஃபர்ஸ் ஆட் பண்ணாதீங்க. வேஃபர்ன்றது வேஃபரோட சரி சொல்லு. வேஃபர் வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ஆனா நீ அதுக்கு ஏன் முடிய பிடிச்சி இழுக்கிற? பின்னாடி நைஸா கை விட்டு முடிய பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். நான் சொல்றது கரெக்டா தப்பா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கான். கரெக்ட் தானே? வேர்க்குது. ஓய், இங்க ஒரு ஃபேன் போட்டா அவசியம் இருக்கு என்ன? பாவி, கிச்சன்ல வேணா. சத்தியமா சரவணா, நீ வேற லெவல் ரிப்பட்ட. அக்கா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அப்படியே குத்தி விட்டுறோம். தயவு செஞ்சு கிண்ணத்துல இருக்கிற சாக்லேட் எல்லாம் நக்கி நக்கி சாப்பிடுறேன். இது இப்ப என்ன தெரியுமா பண்ணணும் நீங்க? டேட்டு ஒரு கண்ணாடி போட்டு விட்டுருணும் இவனுக்கு. தங் லைஃப் அப்படின்ட்டு. தங் லைஃபா அது? சன் லைஃப். ஓகே, சன் லைஃப். இது பாருங்க. ஓ, பண்ணிட்டேன், நல்லா க்ரீமியாக வருது பாருங்க. போதும், இந்த அளவுக்கு நம்ம வந்து டெக்ஸ்சர் வந்து அப்படியே மாற்றி வச்சுக்கலாம். சாக்லேட் சாப்பிட போறேன். சாக்லேட் சாப்பிட போறியா? இதை பண்ணிட்டு சாக்லேட் சாப்பிட்டு தான் போற ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு. பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போற? சரி, அதுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் இப்போ வச்சிடறோம். அட்லீஸ்ட் 1 hour ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ண போறீங்க? அப்போ டிவி பார்க்க போறேன். டே, உங்கள் அம்மா கிட்ட வாக்குறுதி எல்லாம் சொல்லி சொல்லிட்டு வந்தியடா. நான் போயிட்டு ஹோம்ஒர்க் எழுதுறேன் அப்படின்ட்டு. டியூஷன் போக வேண்டாமா இவங்க? அப்போ ஹோம்ஒர்க் எழுதாம போனால் வெளியே நிற்க வைக்க மாட்டாங்களா மிஸ்ஸு? வெளியே தான் நிற்க வைப்பாங்க. இதை நக்கிட்டா காரம் வந்துச்சு. அதெல்லாம் நம்ம ஆஃப் ஸ்கிரீன்ல தான் கேட்கலாம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சும்மா இரு. கொஞ்சம் சூடு போயிடுச்சு. டேஸ்ட் பாரு, நல்லா இருக்கான்? கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. வேணாம், கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. அப்போ இந்த ஸ்பூனே வைக்கிறேன். இது தெரிய, ஏ சும்மா இருடா, வீடியோக்குள்ளே வந்து கிளியடா. இப்படி பண்ணியிருக்கேன் நான், இந்த மாதிரி டேர்ட்டி பெல்லெல்லாம் வச்சுட்டு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன குட்டி பிளேட்டில் வந்து அந்த 6 types ஆஃப் சாக்லேட்டை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படியே வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடலாம்.
எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour கழிச்சு வந்து பார்ப்போம். உள்ளியேறு பத்திரமா பார்க்கலாம். ஐயோ ஃப்ளாஷ் ஆன் ஆயிடுச்சு. நோ ஃப்ளாஷ். க்ளோஸ் பண்ணலாம். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன். வந்துட்டேன். அங்கேயே குத்தி பார்த்தேன், நல்லா இருக்குது, நல்லா இறங்குது எடுக்கிற அளவுக்கு. ஸோ ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் டேஸ்ட் யார் பார்க்க போறா? நல்லா இல்லைன்னா? நல்லா இல்லைன்னா இன்னொரு வாட்டி செய்யலாம். சரி நான் ஃபர்ஸ்ட். டேய் தொண்டை குழிக்குள்ளே இடங்கல, நல்லா சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்கு. நீங்கள் வேணால் சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். இது ஆக்சுவலி எப்படி தெரியுமா இருக்கு, என்ன ஃப்ளேவர் பயங்கரமாக வருதுன்னா மில்கே வாது 5-star அந்த கூட சாக்லேட்டு, இந்த ஃப்ளேவர் தான் பயங்கரமாக வருது, பக்கா செம்மையாக இருக்கும். அது இந்த வேஃபர்ஸ்லாம் மேலே அப்படியே போட்டிருக்கேன், செம்மையாக இருக்கு. நிஜமாக சொல்லு, நல்லா தானே இருக்கு, செம்மையாக இருக்குது. சீரியஸ்லி உங்களுக்கு போர் அடிச்சுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி குவாரண்டைனில் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஸ்மால் அமௌண்ட்டில் ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ஸோ அதனால தான் 6 types ஆஃப் சாக்லேட் வச்சேன். ஸோ நிறைய குவான்டிட்டி போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ இந்த வீடியோவில் வந்து விடைபெறுவது செஃப் தேஜு அண்ட் செஃப் சரவணா.